தமிழ்நாட்டு உழவர் பெருமக்கள் மற்றும் உணவு உண்பவர்களுடைய கவனத்திற்கு, வேளாண்மை செய்கின்ற நண்பர்களுக்கும் வேளாண்மையை உற்பத்தி செய்து உணவாக உண்ணுகின்ற நண்பர்களுடைய கவனத்திற்கும், இந்த வேளாண்மைங்கிறது தற்காலத்தில் ரொம்ப சிக்கலாயிட்டு, அதனால தான் எல்லோரும் வேளாண்மையை விட்டுட்டு வெளியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து வேளாண்மை வந்து நவீன காலத்தில் ரசாயன உரங்கள் அல்லது இயற்கை எடுபொருட்கள், அப்புறம் உழவு கருவிகள், அறுவடை இயந்திரங்கள், அப்புறம் விதைப்பு இயந்திரங்கள், அப்புறம் பாரத்தை இழுத்து செல்லும் இயந்திரங்கள், மூட்டைகளை ஏற்றி செல்லும் இயந்திரங்கள், நெல் தூற்றும் இயந்திரங்கள், இப்படி களைக்கொல்லி இயந்திரங்கள், இப்படி எல்லாமே எந்திரமயமாயிட்டு அதாவது வேளாண்மையை எளிதாக்கணுங்கிறதுக்காக வந்தது இது. இங்கே நான் ஒரு ரெண்டு மூணு இயந்திரத்தை அறிமுகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். இதோ இயந்திரம், இந்த ஒரு இயந்திரம் நிற்கிது வேலை செய்யுது. இந்த இயந்திரத்துக்கு பேர் ஆறுமுகம். மனிதர்கள் மனிதர் மாதிரி தெரியும் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு. இதை நான் இயந்திரம் தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல எப்படி வந்து வரப்பை வெட்டணும், எப்படி வெட்டினா அதிக விளைச்சல் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த இயந்திரத்துக்கு தெரியும். இந்த 45 டிகிரி சரிவாக போடணும், இந்த மாதிரி வயல் ஓரத்தில் தண்ணி நிற்கணும், வயல் முழுவதும் தண்ணி நின்னால் களை முளைக்காது, பெய்கின்ற மழைநீர் நல்ல நிலையில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இயந்திரத்துக்கு தெரியும். ஒரு முக்கியமான கருவி, தூரத்தில் ரெண்டு இயந்திரங்கள் வேலை செஞ்சிட்ருக்கு, ஒன்றுக்கு பேர் ராகவன், இன்னொன்றுக்கு பேர் பாலகிருஷ்ணன். இந்த இயந்திரங்களுக்கு மானியமே கிடையாதுங்க. இந்த இயந்திரங்கள் வந்து மானியமே கிடையாது. அரசாங்கம் மானியம் கொடுத்தலாம் உழவு வந்து வேளாண்மையை எளிதாக்கணுங்கிறதுக்காக மானியம் கொடுத்தலாம். இந்த இயந்திரங்களை வாங்கி எந்த உழவர்களுக்கும் கொடுக்கறது கிடையாது. அதே போல் பெட்ரோல் விலை ஏறினாலும் இறங்கினாலும் இந்த இயந்திரங்களை பற்றி நாங்கள் ஒன்றும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. ஏன்னா இந்த இயந்திரம்லாம் பெட்ரோலெல்லாம் கேட்கறது கிடையாது, சரியா? அதே போல் இது ரிப்பேர் ஆச்சுன்னா நாங்கள் உடனே ஓடி போய் ரிப்பேர் செய்கிறதுக்காக மெக்கானிக் ஷாப்பெல்லாம் தேடிட்டு ஓடுறது கிடையாது. அந்த இயந்திரம் தானே தன்னை சரி பண்ணிக்கும், இல்லாட்டினா நீ போய்டுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். வெறும் கூலி மட்டும்தான். இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு, அது கடைசி காலம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து பென்ஷன்லாம் கிடைக்காது. அந்த இந்த இரும்பால் செஞ்ச இயந்திரங்கள்லாம் பழுதாகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடக்கிற பணிவடையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட இந்த இயந்திரங்களுக்கு நடக்கிறது இல்லைங்க. அது தானே சரி பண்ணிக்கணும், இல்லாட்டினா வேலையை விட்டு கரையேறணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ தற்காலத்து இயந்திரம் இருக்கு இல்லையா, இரும்பால் செஞ்ச இயந்திரங்கள், அதுக்கு பல நூறு பேர்கள் உழைச்சி தொழிற்சாலையில் இரும்பு, பிளாஸ்டிக்கு, ரப்பரு, இப்படி பல்வேறு பொருட்கள் உற்பத்தி பண்ணி தாங்க அதை வந்து கண்டுபிடிக்கணும், செய்யணும். இதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இலவசமாகவே உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை மனிதனுங்கிற பேரில். அப்படியே இந்த இயந்திரம் போச்சுன்னா இதோட ஃபுல்லாக அடுத்த இயந்திரமாக எந்திரிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இயந்திரம் எல்லா வேலையும் செய்யுங்க. ஒரே ஒரு இயந்திரம் நடுவு நடும், அறப்பறக்கும், வரப்பு கழிக்கும், நெல்லை தூத்தும், நெல் முட்டையை சுமக்கும், எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு தெரியும், மழை பெஞ்சால் என்ன செய்யணும்னு தெரியும், விதையை எப்படி முளைக்க வைக்கணும்னு தெரியும், எவ்வளோ தூரம் விதையை காய வைக்கணும், நெல்லை எப்படி தூத்தி எடுக்கணும் பதர் இல்லாமல், இப்படி எல்லாமே செய்ய தெரிஞ்ச ஒரு இயந்திரம். இந்த மாதிரி இயந்திரங்களை நம்ம நிறையா கரையேற்றிட்டோம். ஏன்னா இது மனிதர்களுக்கு எதிரானது, அல்லது வேளாண்மைக்கு வந்து இது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச ஒரு இயந்திரத்தை நம்ம கரையேற்றிட்டு வேகமாக செய்கிறேன், சீக்கிரமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானிய விலையில் பெட்ரோல் டீசல்லாம் வாங்கி கொடுத்து, மானிய விலையில் இயந்திரங்களெல்லாம் அரசாங்கம் வாங்கி கொடுத்து, அந்த இயந்திரங்களை வச்சுட்டு நம்ம வேளாண்மை செய்ய ஆரம்பித்தோம். சுலபம் அல்லது சீக்கிரம், இவங்களை விட அவங்க ரொம்ப மலிவு, அந்த இயந்திரங்கள் மலிவுன்னு அந்த இயந்திரத்தை வாங்க ஆரம்பித்தோம். அந்த இயந்திரங்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலெல்லாம் உழைக்காது. அதுக்குள்ளேயே அது பாதி விலை. நீங்கள் 10 லட்சம் 15 லட்சம் குடித்து வாங்கினா கூட ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா பாதி விலைக்கு கூட போகாது. இந்த இயந்திரம் 50 வருஷம் 60 வருஷம் உழைக்குங்க, 70 வருஷம் உழைக்கிற இயந்திரங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு எதுக்க வந்து 64 வயசில் உழைக்கிற இயந்திரத்தை பார்க்குறீங்க? 64 வயசில் உழைக்கிற இயந்திரத்தை பார்க்குறீங்க. இதுதான் அந்த இயந்திரம் செஞ்சிகிட்ருக்கிற வேலை, சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோம்ல, ஏன் உற்பத்தி பண்ணணும், ஏன் உற்பத்தி பண்ணக்கூடாது, இந்த பொருளை உற்பத்தி பண்ணி எப்படி பாதுகாப்பாக சாப்பிட்றவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கணும், எந்த மாதிரி இருந்தால் இந்த உணவு தானியம் கெட்டு போகாது, இதெல்லாம் இந்த இயந்திரத்துக்கு தெரியும். அப்புறம் இந்த உணவு தானியங்கிறத ஏன் உற்பத்தி பண்ணுங்கிற அளவுக்கு அறிவுத்திறன் மிக்க இயந்திரம். இந்த உணவு சரியில்லைன்னா வேறு ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண கற்றுக்கும். மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி பண்ண தெரிஞ்ச இயந்திரமும் இதுதான். இந்த இயந்திரங்கள் முழுசாக தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக கிடச்சிதுங்க. இந்த இயந்திரம்
தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக கிடச்சிது. ஒரு காலத்தில் இந்த எந்திரங்கள் வேளாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இரும்பால் செஞ்ச எந்திரங்களை கொண்டு வந்து அவங்கவுங்களும் வீட்டில் தனியாக அதுக்கு ஷெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு சரியா அதை வாங்கி பயன்படுத்திட்டு ஒரே ஒரு விவசாயத்தை செய்யறதுக்கு பல எந்திரங்கள் அதுக்கு பின்னால் பல நூறு ஆயிரம் மனிதர்கள் உழைக்கிறாங்கங்க சீக்கிரமாக செய்கிறாங்கிற பேரில் இந்த எந்திரங்கள் எல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் அந்த எந்திரங்களால் செயல்பட முடியலன்னா இந்த எந்திரங்கள் உண்மையாகவே செய்யும். ஏன்னா இது எந்திரங்கள் மட்டும் இல்லை மனிதர்கள்னு சொல்லிப்போம் இதை சரியா. அந்த உணவுப் பொருளை எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் தெரியும், எப்படி காப்பாற்றணும்னு தெரியும், எந்த அளவுக்கு ஒரு பயிருக்கு தண்ணி வைக்கணும்னு தெரியும். இப்படி எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச எந்திரம். இந்த உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் அல்லது நில உடைமையாளர்கள் வேலைக்கு வருகிறவர்கள் அப்படின்னு இரண்டாக பிரித்தாங்க அந்த வேளாண்மையை. அதாவது ஆண்டான் அடிமை அல்லது நில உரிமையாளன் நிலத்திற்கு வேலை செய்வான். இப்போ இருக்கிற எந்திரம் இருந்தான் நிலத்துக்கு சொந்தக்கார் ஒருத்தராக இருப்பார், மெஷின் வேறு ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த மனிதர்களும் இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு விலை மலிவுன்னு சொல்லிட்டு பல லட்சம் உள்ள எந்திரத்தை 10-15 வருஷத்துக்கு மட்டுமே வேலை செஞ்சு அப்புறம் பாதி வேலைக்கும் போகாத எந்திரத்தெல்லாம் இறக்குமதி பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த எந்திரங்கள்லாம் எப்படியாவது தாங்கள் உயிர் வாழணுமே அப்படிங்கிறதாக கிராமங்களை எல்லாம் விட்டு கிளம்பி ஓடி போயிட்டுங்க. ஆட்டோ ஓட்டுறவங்களாக ஓடிச்சு, கொத்தனாராக ஓடிச்சு, மேஸ்திரியாக ஓடிச்சு, கார்பெண்டராக ஓடிச்சு, இப்படி பல்வேறு வகையில் வேளாண்மை விட்டு ஓடிச்சு. இந்த வேளாண்மைங்கிற ஒன்று எதுக்கு தெரியுங்களா, உணவுங்கிற ஒன்று உயிரையும் உடம்பையும் காப்பாற்றணும், ஆற்றலோடு வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் தொழில்நுட்பம்லாம் தெரிஞ்ச எந்திரங்களாக இருந்தது. ஏன்னா வரப்போ எப்படி அமைக்கணும், எப்படி அமைச்சா அந்த நிலத்தில் மழை நீர் நிற்கும், எப்படி அமைச்சா அந்த உணவு தானியம் மிக சிறப்பாக இருக்கும், எப்படி அமைச்சா மிக அதிகமான விளைச்சல் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்த எந்திரங்கள்ங்க இது. இதெல்லாம் சுத்தமாக இல்லை. அதிக விளைச்சல்னா ரசாயன உரம் அல்லது இடுபொருள், அதிக விளைச்சல்னால் பூச்சி மருந்து, அதிக விளைச்சல்னால் விதையை வாங்கணும் விலைக்கு, அதிக விளைச்சல்னால் அதிக லாபம் அப்படின்னு சொன்னால் அதிக விளைச்சல்னால் அதிக லாபம் வரணும், அதிக லாபங்கிறதுக்கு எந்திரங்களை பயன்படுத்தணும்னு கொண்டு வந்து இந்த இலவசமாகவே கிடச்சிதுங்க இந்த எந்திரங்கள். ஊர் பூரா எந்த எந்திரம் உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த எந்திரங்களுக்குள்ளே போட்டி வந்துடும், யார் திறமையான எந்திரமோ அந்த எந்திரத்துக்கு தான் கூலி கிடைக்கும். அதனால் வேலை திறன் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த எந்திரங்களுக்கெல்லாம் காலங்காலமாக. அந்த எந்திரங்களோட அந்த எந்திரங்கள் இலவசமாகவே திருப்பி எந்திரங்களை பெற்று போட்டுட்டு போவோம். அந்த எந்திரங்கள் தமிழ்நாடு பூரா கழிச்சுது. பல நூறு பேர் வேலை செய்கிற ஆட்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய திறன் மேம்பாடு அடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யார் வந்து அதிகமான வேலை திறனோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பே கிடைக்கும். அதுபோலவே பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் உற்பத்தியாளர்களாக இருக்கும்போது யார் மிகச்சரியான மிக உயர்ந்த உணவு உற்பத்தி பண்ணுறானோ அவன் உணவு தான் சந்தையில் முதல் தரமாக விற்பனையாகும். அப்போ அந்த மாதிரி உற்பத்தியாளர்களுக்குள்ள போட்டி மாதிரியே இந்த எந்திரங்களுக்குள்ளே மிகச்சிறந்த தொழில்நுட்பம் தெரிஞ்ச எந்திரங்கள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். மீண்டும் தமிழர் வேளாண்மைங்கிற முறையில் இந்த எந்திரங்களை நம்மளை மாதிரியே நினச்சி பாவித்து அவங்க பணி செய்யும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு கூடவே துணையாக நின்று அவங்களோடவே நம்மளும் நின்று உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேற்றுமை இல்லாமல் நீயும் நானும் ஒன்று. நவீன எந்திரங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதையும் அதுக்கு கொடுக்குற பணியுடையும் அதுக்கு கொடுக்குற பாதுகாப்பும் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லைங்க, லட்சத்தில் ஒரு பங்கு கூட இந்த எந்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அந்த எந்திரங்கள் உற்பத்தி பண்ணுறதுல பல நூறில் ஒரே ஒரு பங்கு தாங்க அதுக்கு உணவு, அதுக்கு பெட்ரோல் அல்லது எரிபொருளாக கேட்கும். பல ஆயிரம் பல லட்சத்தில் ஒரு பங்கு தான் எரிபொருள். அதை கூட கொடுக்க நம்ம தயார் இல்லை. நூற்றுக்கணக்கான ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கி ஊற்றுவோம், ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு உதிரி பாகங்களை வாங்கி மாட்டுவோம், மானியத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு எந்திரங்களை வாங்குவோம். கொஞ்சம் இந்த எந்திரங்களை அறிமுகப்படுத்துறதுல நான் வந்து பெருமை கொள்கிறேன். நன்றியோடு உழைச்சிக்கிட்டே இருந்த காலங்காலமாக எல்லாருக்கும் வேண்டிய உணவை பரம்பரை பரம்பரையாக ஒரு எந்திரம் இன்னொரு எந்திரத்தை பெற்று போட்டு தொடங்கி வச்சுக்கோ. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக உழைச்சிக்கிட்டு இருந்ததுங்க இந்த எந்திரம். இந்த எந்திரத்துக்கு விவசாயின்னு பேர். முதலாளி தொழிலாளிலாம் அப்போ இல்லைங்க சாமி. இப்போ இந்த புது எந்திரம் வந்தது பார்த்தீங்களா, இந்த இரும்பாலையும் பிளாஸ்டிக் ஆலையும் ரப்பராலையும் அந்த எந்திரங்கள் வந்து தாங்க முதலாளி தொழிலாளி அப்படின்னு பிரிச்சுது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அந்த எந்திரங்கள் வந்து தாங்க இந்த விவசாயம் சந்தையில போச்சு.
சாப்பிட்றவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் கெட்டுது. இந்த வேளாண்மையுடைய தொழில்நுட்பம் எல்லாம் அழிஞ்சுது. கட்டு கலங்கானும் கதிர் உழக்க நெல்கானுங்கிறது கற்பனை, சரியா? எல்லாமே போய் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்து அழகாத தென்மாதிரி எல்லாமே கட்டு கதைன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் அந்த எந்திரங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தமிழர் வேளாண்மையை கொண்டு வந்திருக்கோம். பொழுதுபோக்கா உற்சாகமாக நாளெல்லாம் கூடவே நின்று உழைச்சி நாளெல்லாம் அந்த துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக பங்கிட்டுக்கிட்ட ஒருத்தனுக்கு பேர் உழவன்னு தாங்க பேர். அதில் முதலாளி தொழிலாளியே கிடையாது. இப்போ தான் மாற்றிட்டாங்க, இப்போ தான் மாற்றிட்டாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தண்ணி இருக்கோமா? இந்த எந்திரத்துக்கு 64 வயசு ஆகுதுங்க. 64 வருஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க வாங்குற எந்திரம் இந்த மாதிரி உழைக்குமான்னு பாருங்க. 75 வயசு 80 வயசுல குச்சியை மட்டுமே ஊனிக்கிட்டு போய் நாத்தா பறிச்ச எந்திரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பில்லு முளைச்சு போயிட்டு செத்த இடம். இந்த காரு டிராக்டர் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிற எந்திரங்கள்லாம் பூமியில் குப்பையாக கிடப்போம். மறுபடி வேலை செய்ய முடியாதப்ப பூமியை மாசுபடுத்தும்பாங்க. இந்த எந்திரங்கள் மண்ணோட மண்ணாக கலந்து மறைஞ்சிரும். இது பூமியை எந்த வகையிலையும் அசுத்தப்படுத்துறது இல்லை. அப்படியே மண்ணில் கலந்து மறைஞ்சால் கூட மறுபடியும் தானியங்களை உற்பத்தி பண்ணுற உரமாக மாறிக்கும். இந்த எந்திரங்களை நான் நன்றியோடு தலைவணங்கி பெருமைப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.